அன்பு தமிழ் கதை பிரியர்களுக்கு மில்லிமீட்டர் கதைகள் வழங்கும் அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் முதலாம் பாகம் புதுவெல்லம் அத்தியாயம் 48 நீர் சுழலும் விழி சுழலும். கடவுள் படைத்த ஆதி மனிதன் ஒரு மலையின் சாரலில் வசித்தான். மலைக்கும் காற்றுக்கும் அவனுக்கு மலைக்குகை அடைக்கலம் தந்தது. வன விருட்சங்கள் அவனுக்கு தேவையான கனி வர்க்கங்களை உணவாக அளித்தன. காட்டு மிருகங்கள் அவனை கண்டு நடு நடுங்கின. வானத்து பறவைகளைப் போல் அவன் சுயேச்சையாக ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்து வந்தான். ஆயினும் அவனுடைய உள்ளத்தின் உள்ளே ஏதோ ஒரு குறை, இனந்தெரியாத ஒரு வகை தாபம் இடைவிடாமல் குடிக்கொண்டிருந்தது. ஏதோ ஒரு காந்த சக்தி அவனை கவர்ந்து இழுத்து கொண்டிருந்தது. ஏதோ ஒரு அரிய பொருளை இதுவரை பார்த்தும் அனுபவித்தும் அறியாத இன்பவத்தை அவனுடைய இதயம் தேடிக்கொண்டிருந்தது. பகலில் அதை பற்றி கற்பனை செய்தான், இரவில் அதை பற்றி கனவு கண்டான். எனக்காகவே படைக்கப்பட்ட அந்த அற்புத பொருளை, கற்பக கனியை, என்னை கவர்ந்தெழுக்கும் காந்தத்தை எங்கே காண்பேன், எப்போது காண்பேன் என்று அவன் இதயம் ஏங்கி தவித்து கொண்டிருந்தது. ஆதி மனிதனை படைத்த அதே சமயத்தில் இறைவன் ஆதி ஸ்திரீதையும் படைத்தார். மலையின் மற்றொரு பக்கத்து சாரலில் அவள் வசித்து வந்தாள். பசிக்கு உணவும் தாகத்துக்கு சுனைநீரும் தங்கியிருக்க மலைக்குகையும் அவளுக்கு இருந்தன. வெளிப்படையாக பார்த்தால் ஒரு குறையும் இல்லை. ஆனால் உள்ளத்தினுள்ளே ஒரு தீப்பிழம்பு ஜுவாலை விட்டு அவளை எரித்து கொண்டிருந்தது. ஏதோ ஒரு சக்தி அவளை கவழ்ந்து இழுத்து கொண்டிருந்தது. அச்சக்தி எங்கிருந்து அவளை இழுக்கிறது, எந்த திசையை நோக்கி இழுக்கிறது என்பது ஒன்றும் தெரியவில்லை. ஆதி மனிதனுக்கும் ஆதி ஸ்திரீக்கும் இடையில் ஒரு பெரிய மலை ஊங்கி நின்று ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாமல் தடுத்து கொண்டிருந்தது. வெயிர் காலத்தில் ஒரு நாள் இயற்கை நியதி காரணமாக காட்டில் தீ மூண்டு நாலாபுறமும் பரவ தொடங்கியது. மலையை சுற்றி நெருப்பு அதிவேகமாக பரவி வந்தது. மனிதனும் ஸ்திரீயும் காட்டுக்குள் போனால் ஆபத்துக்கு உள்ளாவோம் என்று உணர்ந்து மலையின் மேல் ஏறினார்கள். மலையின் உச்சியில் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். பார்த்த கண்கள் பார்த்தபடி கண்கொட்டாமல் நின்றார்கள். காட்டு தீயை மறந்தார்கள். எதற்காக மலை உச்சியில் ஏறினோம் என்பதையும் மறந்தார்கள். பசி தாகங்களை அடியோடு மறந்தார்கள். இத்தனை காலமும் தாங்கள் உயிர் வாழ்ந்ததெல்லாம் இந்த ஒரு சந்திப்புக்காகவே என்பதை உள்ளுணர்வினால் அறிந்தார்கள். தங்களை கவர்ந்தெழுத்த இனந்தெரியாத சக்தி இதுதான் என்பதையும் தெரிந்து கொண்டார்கள். தங்களில் ஒருவரிடம் உள்ள குறையை இன்னொருவரால் இட்டு நிரப்பி பூர்த்தி செய்ய முடியும் என்பதை அறிந்தார்கள். இவ்விதம் ஒன்று சேர்ந்து விட்டவர்களை இனி பிரிக்கக்கூடிய சக்தி உலகில் வேறொன்றும் கிடையாது என்பதையும் உறுதியாக உணர்ந்தார்கள். இந்த அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருந்த படைப்பு கடவுளான பிரம்மதேவர் தாம் ஆரம்பித்த வேலை நல்ல முறையில் தொடங்கிவிட்டது என்பதை அறிந்து பரிபூரண திருப்தியடைந்தார். மேற்கூறிய ஆதி மனிதனையும் ஆதி ஸ்திரீயையும் ஒத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் நம் வல்லவரையனும் குந்தவை தேவியும். இப்பூ உலகில் தாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த நிமிஷத்துக்காகவே, இந்த சந்திப்புக்காகவே என்பதை அவர்களுடைய உள்ளுணர்ச்சி உணர்த்தியது. ஆனால் ஆதி மனிதனையும் ஆதி ஸ்ரீயையும் போலின்றி இவர்கள் நாகரிக வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள் அல்லவா? ஆகையால் தங்களுடைய பரஸ்பர அந்தஸ்து இருந்த வேற்றுமை அவர்களால் மறக்க முடியவில்லை. முழுதும் உணர்ச்சி வசப்பட்டு மனத்தை கட்டுக்கடங்காமல் அவர்கள் விட்டுவிடவில்லை. ஒரு கணம் ஒருவரை ஒருவர் பார்த்து கண்ணோடு கண் சேர்வதும், அடுத்த கணத்தில் தங்கள் கண்களை திருப்பி அக்கம் பக்கத்தில் இருந்த பூ, மரம், பட்டுப்பூச்சி, ஓடை முதலியவற்றை பார்ப்பதுமாய் இருந்தார்கள். ஈசான சிவப்பட்ட தொண்டையை கனைத்த பிறகுதான் இருவரும் ஏதோ ஒரு முக்கியமான காரியம் பற்றி இங்கே சந்திக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டார்கள். நீர் என்னை தனிமையில் பார்க்க வேண்டும் என்று ஈசானப்பட்டரிடம் தெரிவித்தது உண்மையா என்று குரலை கடுமைப்படுத்தி கொண்டு இளைய பிராட்டி வினவினாள். அந்த குரலின் கடுமையும் அதிகார தோரணியும் வந்தியத்தேவனை நிமிர்ந்து நிற்க செய்தன. தாங்கள் யார் என்று தெரிந்தால் அல்லவா தங்களது கேள்விக்கு விடை சொல்லலாம். ஈசானப்பட்டர் என்னை தவறான இடத்திற்கு அழைத்து வந்து விட்டாரோ என்று ஐயுறுகிறேன் என்றான் அந்த வீர வாலிபன். எனக்கும் அந்தவித சந்தேகம் உண்டாகிறது. நீர் யாரை பார்க்க விரும்பினீர்? சோழர் தொழில்குளத்தின் மங்காமணி விளக்கை, சுந்தர சோழ மன்னரின் செல்வ திருமகளை, ஆதித்த கரிகாலருக்கு பின் பிறந்த சகோதரியை, அருள்மொழிவர்மனின் அருமை தமக்கையை, இளைய பிராட்டி குந்தவை தேவியை பார்க்க வேண்டுமென்று ஈசான சிவப்பட்டரிடம் சொன்னேன். குந்தவை பிராட்டி புன்னகை பூத்து, அவ்வளவு பெருமையையும் தாங்க முடியாமல் தாங்கிக் கொண்டிருப்பவள் நான் தான் என்றாள்.
அப்படியானால் குடந்தை ஜோதிடர் வீட்டிலும் அரிசலாற்றங்கரையிலும் நான் பார்த்த நாரிமணி தாங்கள் இல்லைதானே என்றான் வல்லவரையன். ஆமாம் ஆமாம், அந்த இரண்டு இடத்திலும் அவ்வளவு மரியாதை குறைவாக தங்களிடம் நடந்து கொண்டவளும் நானேதான். அந்த நாகரிகமில்லாம் அங்கேயை மறுபடியும் இவ்வளவு சீக்கிரத்தில் சந்திப்போம் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டீர். மறுபடியும் சந்திப்பதாக சொல்லுவது பொருத்தமில்லை தேவி. ஏன்? விட்டு பிறந்திருந்தாள் அல்லவா மறுபடியும் சந்திப்பதாக சொல்லலாம். தாங்கள் என் மனத்தை விட்டு ஒரு கணமும் அகலவில்லை. தொண்டை மண்டலத்தால் இவ்வளவு சமத்காரமாக பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எல்லா பெருமையையும் சோழ நாட்டிற்கே தான் கொடுப்பீர்களாக்கும். வேறு நாடுகளுக்கு ஒரு பெருமையும் தரமாட்டீர்கள் போலிருக்கிறது. ஆம், என்னிடம் அந்த குற்றம் இருப்பது உண்மைதான். உமக்கு எங்கள் சோழ நாட்டை பிடிக்கவில்லையாக்கும். பிடிக்காமல் என்ன, நன்றாய் படித்திருக்கிறது. ஆனால் இச்சோழ நாட்டில் இரண்டு பெரும் அபாயங்கள் இருக்கின்றன. அவற்றை எண்ணினாலே எனக்கு பயமாய் இருக்கிறது. சோழ நாட்டு வீரர்களின் வாளும் வேலும் அபாயகரமான ஆயுதங்கள்தான். அயல் நாட்டவர்கள் இங்கே ஜாக்கிரதையாகவே வர வேண்டும். முக்கியமாக ஒற்றர் வேலை செய்வதற்கென்று வருவோர். இளவரசி, அந்த இரு அபாயங்களை நான் குறிப்பிடவில்லை. வாளும் வேலும் என்னிடமும் இருக்கின்றன. அவற்றை உபயோகிப்பதற்கு நான் நன்கு அறிவேன். உமது வேலின் வன்மையைத்தான் அரிசலாற்றங்கரையில் அன்று பார்த்தேனே. செத்துப்போன முதலையை உமது வேல் எத்தனை வேகமாய் தாக்கியது. ஒரே தாக்குதலில் உள்ளே அடைத்திருந்த பஞ்சையெல்லாம் வெளிக்கொண்டு வந்து விட்டதே. அம்மணி, சோழ நாட்டு மாதரசிகள் செத்த முதலையைக் கண்டு பயந்து சாகும் வீர நாரிமணிகள் என்பதை நான் அறியேன். சோழ நாட்டு வீரர்கள் செத்த முதலையை தாக்கும் சுத்த வீரர்கள் என்றும் எனக்கு தெரியாது. உயிருள்ள முதலையாக்கும் என்று எண்ணி வேலை எறிந்தேன். அது என் தவறும் அன்று, என் வேலின் தவறும் அன்று. அந்த அசட்டு முதலியின் தவறுதான். வானர் குலத்தில் பிறந்த வீர வந்தியத்தேவர் வேலோடு வரும் வரையில் காத்து கொண்டிராமல் முன்னதாகவே செத்து போய்விட்டதல்லவா? அதற்கு நன்றாய் வேணும் இந்த அவமானம். வேறு எந்த அபாயங்களை பற்றி சொன்னீர்? இந்த சோழ நாட்டு நதிகளில் புதுவெள்ளம் வரும்போது உண்டாகும் சுழல்கள் அபாயமானவை. அவற்றை ஒருபோதும் நம்பவே கூடாது. என்னை திண்டாடி திணறும்படி செய்துவிட்டன. வெள்ளச்சூழலில் நீர் எப்படி அகப்பட்டுக் கொண்டீர்? தண்ணீரில் காலையே வைக்க மாட்டீர் என்றல்லவா உம்மை பார்த்தால் தோன்றுகிறது. வேதாளத்துக்கு வாழ்க்கைப்பட்டுவிட்டு முருங்கை மரத்தில் ஏறமாட்டேன் என்றால் முடிகிற காரியமா? சோழ நாட்டுக்கு வந்த காரணத்தினால் நதிவெள்ளத்தில் முழுகி சூழலிலும் சிக்கும்படியாகிவிட்டது. என்னோடு துணைக்கு வந்த அந்த அசட்டு பிள்ளையின் பிடிவாதத்தினால் அப்படி நேர்ந்தது. கேளுங்கள் தேவி, அந்த பிள்ளை ஒரு சின்னஞ்சிறிய பொய் சொல்ல முடியாது என்றான். அதனால் வந்த வினை. நீர் சொல்லுவது புதிராக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லது. சொல்கிறேன். தங்களுடைய அருமை சகோதரரின் ஓலையுடன் தூதனாக வந்த என்னை தஞ்சை கோட்டை தலைவர் சிறிய பழுவேட்டரையர் ஒற்றன் என்ற குற்றஞ்சாட்டி பிடித்து வர ஆட்களை ஏவினார். வந்த காரியம் பூர்த்தியாவதற்குள் சிறைப்பட நான் விரும்பவில்லை. ஆகையால் நான் தஞ்சையில் தங்கியிருந்த வீட்டுச் சிறுவனை வழிகாட்ட அழைத்து கொண்டு கிளம்பினேன். தஞ்சை நகரில் யாருடைய வீட்டில் தங்கினீர்? கோட்டைக்கு வெளியிலேயே பூக்கார பெண்மணி ஒருத்தியின் வீட்டில் தங்கினேன். அந்த அம்மாள் ஊமை. ஓஹோ, அவளுடைய பெயர்? அந்த அம்மாளின் பெயர் தெரியாது. ஆனால் அவளுடைய பிள்ளையின் பெயர் மட்டும் எனக்கு தெரியும். அவன் பெயர் சேந்தனமுதன். நான் நினைத்தது சரிதான். மேலே சொல்லுங்கள். என் குதிரை மேல் அச்சிறுவனையும் ஏற்றிக்கொண்டு இந்த பழையாறை நகரை நோக்கி வந்து கொண்டிருந்தேன். அதற்குள் பழுவேட்டரையரின் ஆட்கள் சிலர் எங்களை நெருங்கி வந்துவிட்டார்கள். நான் வந்த காரியம் முடிவதற்குள் அவர்களிடம் பிடிபட விரும்பவில்லை. குடமுருட்டி ஆறு வந்ததும் அச்சிறுவனிடம், நான் இங்கே இறங்கிக் கொள்கிறேன். தம்பி, நீ பாட்டுக்கு குதிரையை விட்டு கொண்டு போ. உன்னை நான் தான் என்று அவர்கள் தொடர்ந்து துரத்தி வருவார்கள். உன்னை பிடித்த பிறகு ஏமாறுவார்கள். நான் எங்கே என்று அவர்கள் கேட்டால் ஆற்றில் விழுந்து முழுகி போய்விட்டதாக சொல் என்றேன். அந்த பையனோ அரிச்சந்திரனுடைய சந்ததியில் வந்தவன் போலிருக்கிறது. நீங்கள் முழுகாத போது எப்படி முழுகிவிட்டதாக பொய் சொல்லுவேன் என்றான். அந்த பிள்ளை பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு அவனை குதிரையில் சேர்த்து கட்டிவிட்டு நான் நதியில் குதித்து முழுகிவிட்டேன். அம்மம்மா, இந்த சோழ நாட்டு நதிகளில், அதுவும் கரை ஓரங்களில் எப்பேற்பட்ட நீர் சுழல்கள்! அவற்றில் அகப்பட்டு கொண்டு நான் பெரிதும் திண்டாடி போனேன். கடைசியில் கரைவோரத்தில் இருந்த மரத்தின் வேர் ஒன்றை பிடித்து கொண்டு கரையேறி உயிர் பிழைத்து வந்தேன். தேவி, நீர் சுழலில் நான் அகப்பட்டு கொண்டு சுழன்று சுழன்று மதிமயங்கி மூச்சு திணறி
கஷ்டப்பட்ட போது என்ன கண்டேன், எதை நினைத்து கொண்டேன் என்று எண்ணுகிறீர்கள்? நான் எவ்விதம் அறிவேன்? ஒருவேளை கஜேந்திர மோட்சத்தை நினைத்து கொண்டிருக்கலாம். இல்லை இல்லை, என்னை போலவே அந்த நீர் சுழலில் அகப்பட்டு கொண்டு திண்டாடிய சில கயல் மீன்களை கண்டேன். அந்த கயல் மீன்கள் இந்த சோழ நாட்டு பெண்களின் கண்களை நினைவூட்டின. நதியின் நீர் சுழலில் அகப்பட்டு கொண்டவனானது எப்படியோ தப்பி பிழைக்கலாம், ஆனால் இந்த சோழ நாட்டு பெண்களின் வெளிச்சூழலில் அகப்பட்டு கொண்டவன் ஒரு காலம் தப்பி பிழைக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டேன். இம்மாதிரி பெண்களை குற்றம் கூறி பழி சொல்லுவதில் சிலருக்கு ஒரு பெருமை. தாங்கள் செய்யும் தவறுக்கு பெண்களின் மீது குற்றம் சொல்லுவது ஆண் பிள்ளைகளின் வழக்கம். அந்த வழக்கத்தை தான் நானும் கைப்பற்றினேன். அதில் என்ன தவறு என்றான் வந்தியத்தேவன். அச்சமயம் அரண்மனைக்குள்ளே இருந்து இனிய குழலோசை கேட்டது. அதைத் தொடர்ந்து தண்டை சிலம்புகளின் கிங்கினி ஒளியும் மத்தளத்தின் முழக்கமும் கலந்து வந்தன. பின்னர் இளம் பெண்களின் இனிய குரல்கள் பல சேர்ந்து ஒழித்தன. சிலப்பதிகார காவியத்தில் உள்ள பின்வரும் ஆய்ச்சியர் குறவை பாடலை பாடினார்கள். கன்று குணிலா கனி உதித்த மாயவன், இன்று நம்மானுள் வருமேல் அவன் வாயில் கொன்றையந்தீங் குழல் கேளாமோ தோழி, கொன்றையந்தீங் குழல் கேளாமோ தோழி, கொள்ளையன் சாரர் குறுந்தொசித்த மாயவன், கொள்ளையன் சாரர் குறுந்தொசித்த மாயவன், எல்லை நம்மானல் வருமேல் அவன் வாயில் முள்ளையந்தீங் குழல் கேளாமோ தோழி, முள்ளையந்தீங் குழல் கேளாமோ தோழி. பாடல் முடியும் வரையில் குந்தவையும் வந்தியத்தேவனும் அதன் இனிமையில் ஈடுபட்டு தம் வசம் இழந்து நின்றார்கள். மறுபடியும் வாத்திய முழக்கத்துடன் ஆடல் தொடங்கியதற்கு அறிகுறியாக தண்டை சதங்கைகளின் ஒளி எழுந்தது. அரண்மனையில் குறவை குத்து நடக்கிறது போலும். கடம்பர் மாளிகையில் குறவை குத்து ஒன்று பார்த்தேன். அது முற்றும் வேறு விதமாயிருந்தது என்றான் வல்லவரையன். ஆம், என் தோழிகள் குறவை குத்து பயில்கிறார்கள். சீக்கிரத்தில் என்னை காணாமல் தேடத் தொடங்கி விடுவார்கள். தாங்கள் வந்த காரியம் என்ன என்று இளைய பிராட்டி குந்தவை தேவி கேட்டாள். இதோ நான் வந்த காரியம் தங்கள் தமையனாரின் ஓலை. எத்தனையோ அபாயங்களுக்கு தப்பி நீர் சுழல்கள் விழிச்சுழல்களிலிருந்து காப்பாற்றி இதை கொண்டு வந்தேன் என்று வல்லவரையன் கூறி ஓலையை எடுத்து நீட்டினான். இத்துடன் அத்தியாயம் 48 முடிவுற்றது. மீண்டும் அத்தியாயம் 49 சந்திப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மில்லிமீட்டர் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.